லேட்டஸ்ட் பெயிண்டிங் பார்க்க போறோம். லேட்டஸ்ட் பெயிண்டிங்ஸ். ஆமா ஓகே, இப்போ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நான் வரைஞ்ச ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். இதோட பேர் ஆறு ஸ்ப்ரிங் சீசன் த்ரீ. இது வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஒரு த்ரீ அந்த ஓகேங்களா. அரு ஒரு த்ரீ, அரு ஒரு கொஞ்சம் குரூக்கடான ஒரு த்ரீ பார்த்தீங்களா. அரு இது வந்து பிங்க்கு எல்லோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸோடு போட்டுது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, இது நல்லா இது வரைஞ்சதுக்கப்புறமா டின்பிரஷ் வச்சு இது பண்ணேன். அதுக்கப்புறமா இது என்ன பண்ணேன் தெரியுமா, இது வந்து நான் பெரிய ப்ரெஷ் வச்சு வந்து பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த பாடிலெலாம் கரெக்டாக டின் ப்ரெஷ் வச்சு பண்ணேன். அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தான் பெரிய ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணேன். இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட், அப்புறமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராசஸ் அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணேன். ஓகேங்களா. அதுவும் நான் இது வந்து எப்போ வந்துருந்தேன், 25/12/2021, அதாவது கிறிஸ்மஸ். அதுவும் நான் ஒவ்வொரு பெயிண்டிங்லேயும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுப்பேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெயிண்டிங் பார்க்கலாம். இதுதான் இதோ இந்த பெயிண்டிங் இருக்கிறே, இந்த பெயிண்டிங் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. அதுவும் இது எப்படி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு எங்களோட வீட்டு கிளாஸ் பட்டேன், அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் ஆல்டர்னேட் பண்ணி சூப்பராக இந்த மாதிரி வந்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ஏகப்பட்ட டிசைன்ஸ் பாருங்கள், நிறைய டிசைன். இதோட பேர் ஆர்எஸ் டூடல் வாட்டர் கலர் பெயிண்டிங், அதாவது இது பேர் டூடல் பெயிண்டிங். டூடல்னு இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக பண்ணுவாங்க. அதுக்காக இப்படி மட்டும் இல்லை, எலிஃபேண்ட்ல இல்லை வேறு சில விஷயத்தில் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் அது டூடல் பெயிண்டிங். ஓகேங்களா. இது வந்து 26 பண்ணேன். அதுவும் இது நான் நிறைய கலர்ஸ் போட்டால் அப்புறமா சில ரூல்ஸும் போட்டேன். அதாவது இது வந்து பார்த்திங்களா ஒன்று ரெண்டு, இதே மாதிரி ரெண்டு தான் இருக்கும். ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, இந்த அப்புறமா இப்படி தான் நான் பண்ணேன். ஓகேங்களா. அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒன்று ஃபுல்லாக க்ரீனு, அப்புறமா அந்த கீழே இருக்கிற சர்ஃபேஸ் எல்லோ. அது இந்த சர்ஃபேஸு பார்த்தீங்கன்னா க்ரீனு, அப்புறமா மேலே இருக்குல்ல அது வந்து அந்த எல்லோ ரெட் அந்த மாதிரி கலர்ஸ். இதோ ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ, ஒரு டைப் ஆஃப் எல்லோ, இங்கே ஒரு டைப் ஆஃப் எல்லோ, இங்கே ஒரு டைப் ஆஃப் எல்லோ, அப்புறமா இது ஒரு டைப் ஆஃப் எல்லோ, இது ஒரு டைப் ஆஃப் எல்லோ, எல்லாமே ஒரு வித்தியாசமான எல்லோ இருக்குல்ல அந்த மாதிரி சேர்ந்து ஒரு வித்தியாசமாக நான் பண்ணியிருக்கேன். அதுவும் இது பண்ணி முடித்த உடனே நான் அப்படியே விற்று அந்தளவுக்கு சூப்பர் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு பிளாக் கலர் இங்க் பென், அந்த பிளாக் கலர் இங்க் பென் வச்சு அந்த அவுட்லைன் டேஸ்ட் பண்ணேன். பாருங்கள் அது அந்த அவுட்லைன் டேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கிரியெல்லாம் சூப்பராக தெரியும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் எனக்கு இருக்கிற எது ரொம்ப பிடிச்ச பாட்டு தெரியுமா, இதோட பிடிச்ச பாட்டே எனக்கு இதுதான். பாருங்க நிறைய இது ஒரு வித்தியாசம் இருக்குது. இதுவும் நான் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ, எல்லோ, அப்புறமா இந்த வித்தியாசமான கோல்டன் ஒரு வித்தியாசமான இந்த கலரும் போட்டேன். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ்லாம் போட்டேன்னா, ஒரு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ, இல்லை லைட் ப்ளூ டார்க் ப்ளூ க்ரீன் இருக்குது, இல்லை லைட் ப்ளூ க்ரீன் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் எனக்கு இருக்கிற ஃபேவரட்டாக சூப்பரான பெயிண்டிங். பாருங்க இது வந்து டூடில் பெயிண்டிங். இது பண்ணது 26/12/2021. இப்போ நெக்ஸ்ட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான இருக்கும். பாருங்களேன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட். போர்ட்ரேட்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிட்டு போர்ட்ரேட், இந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி இருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைனுக்குல அப்படி வந்தால் அது லேண்ட்ஸ்கேப். இது ஒரு போர்ட்ரேட் டிராவிங். இதோட பேர் ஆர்எஸ் ஹில் ட்ரீ. இதை வந்து வித்தியாசமாக இங்க் இது பிங்க் கலர் இருக்குல்ல அந்த அதுலேயும் வந்து கொஞ்சம் டார்க் டோன் அந்த மாதிரி லைட் டோன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணேன். அதுவும் வந்து ஒரு ஈவினிங். இது வந்து 26/12/2020 பண்ணேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹில் இது வந்து ஹில் ட்ரீனா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்தால் இருக்கும். ஓகேங்களா. அதுவும் நான் வந்து பிளாக் கலர் கொடுத்தேன். ஈவினிங்னால கொஞ்சம் பிளாக் கலர், அதாவது லைட் கம்மியாகிட்டே இருக்குல்ல அதுக்காக. அதுவும் இது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு லைட்டாக க்ரீன் கலர் கொடுங்க, ஃபுல்லாக பிளாக், ஏன்னா இது ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, ஃபுல்லாக நைட் ஆகிடல, அதனால கொஞ்சமாக ஒரு வித்தியாசமான க்ரீன் கலர் இருக்குல்ல அது இப்படி போட்டு பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி ஒரு சூப்பரான வேரி சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. அதுவும் லீவ்ஸுக்கு லீவ்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்ப்ரிங் த்ரீயோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் ப்ரெஷ் வச்சு சூப்பர் பண்ணாதான் அது வந்து பார்க்க ரியாலிஸ்டிக்காக வரும். பாருங்கள் இதே மாதிரி இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள். ஓகே இப்போ நெக்ஸ்ட் பெயிண்டிங் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர் வச்சு செஞ்சுது. இது பேர் இருக்கு பேர் தெரியுமா, குவாடி த்ரீ பெண்ட் கலர்ஃபுல் ட்ராயிங். எதுக்கு இது குவாடி த்ரீ பெண்ட்,
ஏன்னா இதில் மேக்ஸிமம் ஷேப்ஸ் எல்லாம் 4 sides, 3 sides, 5 sides இருக்கும். அதனால குவாடிலேட்டரில் குவாடில் ட்ரையாங்கல் லெட்ரி பென்டகான் இருக்கிற அதில் 5 sides, அதில் வந்து பென்ட்டுன்னு எடுத்து இப்படி ஒரு பேரை வச்சேன். அதில் பாருங்க எப்படி பண்ண தெரியுமா, செலோடேப். அதாவது செலோடேப் வச்சு எப்படி வரையணும்னா, ஃபஸ்ட்டு இந்த செலோடேப்பில் ஒவ்வொன்றா பண்ணேன் பாருங்கள். இந்த இந்த ஸ்ட்ரெயிட்டை பார்த்தாலே தெரியுது இது செலோடேப் போட்டு தான் பண்ணுது. அந்த செலோடேப் போட்டு என்ன பண்ண தெரியுமா, அந்த கேப், அந்த கேப்பில் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டு இந்த மாதிரி செஞ்சேன். அதுவும் இது பண்ணிட்டு 27/12/2021 இதுதான் நான் பண்ண லாஸ்ட்டு பெயிண்டிங். அதுக்கப்புறமா எங்களுக்கு பண்ண டைம் கிடைக்கல, வின்டர் வெக்கேஷன்னாலும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெட் ரெட் க்ரீன் ப்ளூ எல்லோன்னு ரொம்பவே வித்தியாசமான பெயிண்டிங் பாருங்கள். அதுவும் இதுவும் அந்த டூடில் பெயிண்டிங் மாதிரி அப்படியே அவுட்லைன் கொடுத்தேன் ஸ்கேல் வச்சு. ஒரு வேளை நாமளாக கொடுத்தீங்கன்னா அதை வந்து வந்து நல்லா இருக்காது, ஸ்கேல் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் என்னென்னு தெரியுமா, நீங்கள் செலோடேப் போட்டு பெயிண்டிங் பண்ண முடிச்சுலாம் எடுக்கக்கூடாது, அது நல்லா காயணும், இல்லைன்னா அது பேப்பர் வந்து கிழிஞ்சு வந்துடும். அதுவும் பொறுமையாக நீங்கள் இழுக்கணும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதுச்சுன்னா ஃபுல் பெயிண்டிங்கு ஸ்பாயில் ஆகிடும். அதனால் பொறுமையாக அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இழுத்தா சூப்பராக ஒரு பெயிண்டிங் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வந்து அவசரப்படக்கூடாது இதில் இந்த பெயிண்டிங்கில். ஓகே இதுதான் லாஸ்ட் பெயிண்டிங், இதோட என்னோடய பெயிண்டிங் ஃபினிஷ்ட். ஓகே இப்போ என்னோடய எல்லா பெயிண்டிங் பற்றியாச்சு. இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான பெயிண்டிங்கும் பண்ணலாம். ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பை.